வெற்றிகரமான சத்தியம். மீதமான சபையும் அதன் ஊழியமும். ஜூன் 18. உலகம் முழுவதற்குமானது. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். வெளிப்படுத்தல் 14:8. அடிப்படை வருமானம் என்பது வேலை இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நபருக்கும் குறைந்தபட்ச வருமானம் கிடைக்க வேண்டும் என்கிற யோசனையில் உருவானது. பாரம்பரிய வேலை வாய்ப்புகள் மாறி வருவதாகவும் அதன் விளைவாக அடிப்படை வருமானம் நல்லதாக இருக்கலாம் என்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலைவர்கள் சொல்கிறார்கள். இத்தகைய திட்டம் பலனளிக்குமா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இது கலாச்சாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகிறது. நீண்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த ஒரு திட்டமும் கவனமாக ஆராயப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 14 இரண்டாம் தூதனுடைய செய்தி அதைத்தான் சொல்லுகிறது. கிறிஸ்தவ உலகில் சில விஷயங்கள் பிரபலமாக இருப்பதால் அவை உண்மையாக மாற்றிவிடாது. வெளிப்படுத்தலின் மிருகம் பாபிலோனை சுட்டி காட்டுகிறது. அது சீர்கெட்ட ஒரு மார்க்கத்திற்கான அடையாளம். இரண்டாம் தூதனுடைய எச்சரிப்பில் தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்று சொல்கிறது. விபச்சாரத்தை உருவகமாக பயன்படுத்துவதன் மூலம் அரசியலும் மார்க்கமும் கூட்டு சேர்வது தேவனுக்கு அருவறுப்பானது என்பதை யோவான் வெளிப்படுத்தினார். பாபிலோனோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள் என்று யோவான் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 17:1. ஆனாலும் சீர்கெட்ட மார்க்கத்தில் இருக்கிற எவருக்கும் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அதிலிருந்து விலகுவது அவர்களுடைய தீர்மானத்தை சார்ந்ததே. வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொன்னது. வெளிப்படுத்தல் 18:4. செயலில் காட்டுங்கள். உங்கள் அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு மார்க்கத்திற்கு ஆதரவாக செயல்படுவதை தடுக்க உங்கள் வாக்கை பயன்படுத்துங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு Ageam 11:1-9, Esaiah 14:4-12, வெளிப்படுத்தல் 13:15-17. ஆமீன்.